நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுகவினரின் குரலை கேட்டால் பாஜக அரசு நடுங்குகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து சென்னையில் படிப்படியாக குறைந்து வரும் தக்காளியின் விலை மக்கள் நிம்மதி நடைபயணம் என்பது பாஜகவிற்கு நஷ்டம் அண்ணாமலைக்கு லாபம் எஸ் வி சேகர் கருத்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மிக மோசமான முறையில் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றம் காட்டும் சென்னையில் கால்நடைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் ஹிந்தி சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற திணிப்பு இருந்தது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் டெல்லியின் முக்கிய பகுதிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை மதுரை எய்ம்ஸ் ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது கடனும் வந்து சேரவில்லை கட்டிடமும் கட்டப்படவில்லை என மதுரை பி சு வெங்கடேசன் கண்டனம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் எண்பத்தேழு சதவீதம் திரும்பப் பெறப்பட்டுவிட்டன ஆர்பிஐ தகவல் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு மணிப்பூர் செல்ல பிரதமருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது விமர்சனம் சிங்கங்களை பாதுகாத்து பல தலைமுறைகளை உருவாக்குவோம் பிரதமர் மோடி பேச்சு சீனாவை உருக்குலைத்தோக்சூரி சுறாவளி ஏராளமான மக்கள் உயிரிழப்பு பூமி நிலவை படம் பிடித்த சந்திரயான் மூன்று விண்கலம் புகைப்படங்களை வெளியிட்ட நாசா சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக கனமழை போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்